சிவகங்கையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். சிவகங்கை பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் வழியில் மதுரை வந்த இடைக்கால பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. வீர வாழ் வழங்கி ஆரவார முழக்கம். இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு. கோரிப்பாளையம், தல்லாக்குளம், தமுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வழிநெடுக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக முழக்கம். உலக புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இடைக்கால பொதுச் செயலாளர் தரிசனம். முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. மாணவ மாணவியர்களுக்கான 22வது வருடமாக இலவச வினா விடை வங்கி புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி வழங்கினார். விரைவில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமையும். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திட்டவட்டம். வருங்காலத்திலே மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் வந்து அம்மா அரசு அமைந்து மீண்டும் இந்த திட்டங்கள் எல்லாம் தொடரும். அந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் தொடர எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். தமிழகத்தில் மக்களை ஏமாற்றும் பித்தலாட்ட ஆட்சியே நடைபெறுகிறது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சிவி சண்முகம் குற்றச்சாட்டு. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சிவி சண்முகம் மீது அவதூறான கருத்துக்களை பரப்பி வரும் விவகாரம். ரவீந்திரன் துரைசாமி மற்றும் கௌதமன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார். என்எல்சி விவகாரத்தில் விடியா திமுக அரசு மக்கள் விரோத போக்கில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மத்திய அரசுக்கு விடியா திமுக அரசு கொத்தடிமையாக செயல்பட்டு வருவதாகவும் விளாசல். என்எல்சி நில எடுப்பு விவகாரம் தொடர்பாக கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் போராட்டம். பேருந்து உடைப்பு, போலீசார் குவிப்பு. நாங்குநேரியில் மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய ஆர்ப்பாட்டம். எதிர்த்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளே கருப்பு கொடி காட்ட முயன்றதால் பரபரப்பு. சென்னையில் குடிசை தொழிலான லாட்டரி விற்பனை. விடியா ஆட்சியில் கூவி கூவி விற்கப்படும் வெளி மாநில லாட்டரிகள். சேலம் மாவட்டம் மாசிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் தரம் பிரிக்கப்படாமல் எரிக்கப்படும் குப்பை. நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. விறுவிறுப்பாக நடைபெறும் மதுரை சக்குடி ஜல்லிக்கட்டு போட்டி. 1000 காளைகள் பங்கேற்பு. சென்னையில் காற்று மாசு கடுமையாக அதிகரிப்பு. விடியா ஆட்சி முறையாக விழிப்புணர்வை ஏற்படுத்தாததே காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. வாயில் பீடி, கையில் பட்டா கத்தியுடன் ரீல்ஸ். கோவை இளம்பெண்ணுக்கு போலீசார் வலை வீச்சு. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பு. விடியா அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். திருச்சியில் கொரோனாவுக்கு ஒருவர் உயிரிழப்பு. திருவள்ளூரில் மர்ம காய்ச்சலுக்கு குழந்தை பலியானதால் பொதுமக்கள் பீதி. நாட்டில் H3N2 வைரஸ் காய்ச்சல் பரவுவதால் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம்.
திருச்செந்தூர் கடற்கரையில் மர்ம வெடிபொருள் கண்டெடுக்கப்பட்டதால் பக்தர்கள் அச்சம். நாட்டு வெடிகுண்டா என போலீசார் விசாரணை. அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த திருச்சி மத்திய சிறை கைதிகள் இருவர் உயிரிழப்பு. விடிய ஆட்சியில் தொடரும் சிறை கைதிகளின் மரணங்கள். நாங்குநேரி தொகுதி திமுக எம்எல்ஏவிடம் புகார் அளித்த பொதுமக்களை தாக்க முயன்ற எம்எல்ஏவின் கார் ஓட்டுநர். சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி சர்ச்சை. குமரியில் மூதாட்டியிடம் பாலியல் சீண்டல். திருவண்ணாமலையைச் சேர்ந்த மூன்று பேருக்கு தர்ம அடி. டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் தெலங்கானா முதலமைச்சரின் மகள். அதிகாரிகள் விசாரணை. பீகார் துணை முதல்வருக்கு சிபிஐ சம்மன். நில முறைகேடு வழக்கில் நடவடிக்கை. அயோத்தி பட கதை திருட்டு தொடர்பான சர்ச்சை. எழுத்தாளர் மாதவராஜின் கோரிக்கையை ஏற்றது படக்குழு. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டாவில் தொடர்கிறது பணிநீக்க நடவடிக்கை. மேலும் நூற்றுக்கணக்கானோரை விரைவில் நீக்க திட்டம்.